நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை வேண்டிக் கொள்வோம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியான நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். திருச்சபை குடும்பமாக, சகோதர சகோதரிகளாக, பெற்றோர் பிள்ளைகளாக இந்த நாளிலே நாங்கள் உம்மை தொழுது கொள்ளும்படி கூடியிருக்கிறோம். உம்முடைய தூய ஆவியானவரின் பிரசன்னம் எங்கள் குடும்பங்களில் நிறைவாயிருக்க வேண்டும் என்று விடுதல் செய்கிறோம். எங்களுடைய பாடல் வழிபாடு, எங்களுடைய தியானம், எங்களுடைய வேண்டுதல்கள் உம்முடைய தூய நாமத்திற்கு ஏற்றதாக இருப்பதாக எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நேரங்களுக்கு கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி படைக்கிறோம். இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த வழிபாட்டுக்கு தொடக்கமாக பாமாலையில் ரெண்டாவது பாடலை நாம் பாடி ஆண்டவருக்கு துதிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள கடவுளே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகி கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்த ஆவி இணைவதால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளும், ஆமீன். நமது இரட்சகராகி கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன, தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கட்டளை. இதற்குப்பா இருக்கிற இரண்டாம் கட்டளை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கட்டளை வேறொன்றுமில்லை என்றார். கர்த்தாவே,
எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றையும் எங்கள் இருத்தில் பதித்துள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வருகிற ஐந்தாம் ஞாயிறு சுருக்க ஜபத்தை ஏறெடுப்போம். சகல நன்மைகளுக்கும் காரணராகிய கடவுளே, தாழ்மை உள்ளமது அடியாராகிய நாங்கள் உமது பரிசுத்தமான ஏவுதலினால் நற்காரியங்களை சிந்திக்கவும் உமது இரக்கமான நடத்தலினால் அவைகளை நிறைவேற்றவும் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். இந்த நாளுக்கான திருமறை பகுதி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமறை பாடம் மீகாவின் புத்தகம் 4 வசனங்கள் 1-7 வரை. மீகா 4 வசனங்கள் 1-7 வரை. ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோப்பின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம், வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அவர் திரளான ஜனங்களுக்குள் நியாயம் தீர்த்து தூரத்தில் உள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண் வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. அவனவன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் அத்தி மரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள். நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நடப்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளிலே நான் நொண்டியானவரை சேர்த்து தள்ளுண்டவளையும் தீங்கு அனுபவித்தவளையும் கூட்டிக்கொண்டு நொண்டியானவனை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். அவர்கள் பேரில் கர்த்தர் சியோன் பர்வதத்திலே இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாயிருப்பார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமறை பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2 திருமறை பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4 வசனங்கள் 2-9 வரை. பிலிப்பியர் 4:2-9 வரை. கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருக்க யோதியாளுக்கும் சிந்திகேயாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவாயிருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கீழே மென்தோறும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடே கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள்
சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஊக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்கும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்போது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் திருமறை பாடம் வாசித்து முடித்தாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்க வேண்டிய நற்செய்தி பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் வசனங்கள் 36 முதல் 49 வரை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் வசனங்கள் 36 முதல். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள். என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்பட்டிருக்கையில், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கைகளையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கரசனின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நிறைவேற வேண்டியதா என்று நான் உங்களோடே இருக்கும் பொழுது உங்களுக்கு சொல்லிக்கொண்டு வந்த விஷயங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் மூன்றாம் நாளில் மருத்துவரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருக்கிறது என்று அன்றியும் மனந்திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசங்களுக்கும் அவர்களுடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் நம்முடைய விசுவாசத்தை நிசையா விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வளமுள்ள பிதாவாகிய ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பிரணகுமானமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்கள் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்க்கடவுளில் மெய்க்கடவுளானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், மனிதராகி நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்தாவினாலே கன்னி மரியாதையிடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பிதாவின் காலத்தில் சிலுவையில் அறைந்து பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கேறி பிதாவின் வலதுபாடு செலவிட்டிருக்கிறார். உயிருள்ளோரையும் மறித்தோரையும் நியாயத்திற்கு மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனு புறப்படுகிறவருமாய் பிதாவோடு குமாரோடு கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்க தரிசிகள் மூலமாக உரைத்தவருமாயிருக்கிற பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்பு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கிடுகிறேன். மறித்தோர் உயிர்த்ததிலும் மறுமைக்குரிய ஜீவன் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன்.
ஆமேன். எளிய மக்களுக்கு வழங்குவதற்காக நல்மை பிராலய திருச்சபை குடும்பத்தின் மூலமாக நான் பெற்றிருக்கிற இந்த உணவுப் பொருட்களை அரிசி மற்றும் மளிகை பொருட்களை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஜெபித்து நாம் அளிப்போம், ஜபம் செய்வோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, பாதிக்கப்பட்ட சூழலிலும் நம்மை காட்டிலும் பிறர் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து அப்படிப்பட்டவர்களுக்காக உதவி செய்ய வேண்டும் என்கிற நல்லெண்ணங்களோடு நன்கொடைகளை காணிக்கைகளை மனமுவந்து அளித்திருக்கிற திருச்சபை குடும்பத்தின் குடும்பங்களுக்காக தனிப்பட்டவர்களுக்காக நன்றி படைக்கிறோம். இப்பொழுது நாங்கள் பெற்ற நன்கொடையின் மூலமாக பெறப்பட்டிருக்கிற இந்த உணவுப் பொருட்களை நீர் ஆசீர்வத்து தாரும். இதை நாங்கள் எளிய மக்களோடு கூட பகிர்ந்து கொள்கிற போது அது அவர்களுடைய வாழ்விலே மாற்றத்தை கொண்டு வரும், அவர்களை வலுப்படுத்தவும், தொடர்ந்து அவர்கள் இவ்வுலகிலே வாழ்வதற்கு உதவியாகவும் இருக்கும். அருள்தாரும், இந்த சூழ்நிலைகள் மாறவும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கவும். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் தங்களுடைய உழைப்பை நம்பி வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலைகளை நீர் அருளி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் சமுதாயம் முழுவதும் கஷ்டப்படுகிற எல்லா மக்களுக்காக விடுதல் செய்கிறோம். நீர் அவர்களுக்கு துணை இருப்பீராக. எங்கள் ஆண்டவர் அச்சர் இயேசு கிறிஸ்துவுடைய வேண்டுகிறோம் பிதாவே, ஆமீன். இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். இதை போல பல ஆண்டுகளை ஆண்டவர் உங்களுக்கு அருள வேண்டும் என்று, நலமான வாழ்வையும் நிறைவான ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்த கோடை காலத்தில் நம்முடைய இல்லத்தில் இருக்கிற குழந்தைகள், பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தைகளை மறவாமல் படித்து கொள்ளவும், நல்ல ஒழுக்கங்களை கற்றுக்கொள்ளவும், கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் தியானிக்கும்படியாக நம்முடைய நல்மை பிராலய திருச்சபையினுடைய ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள் 6 நாட்களுக்கு கிட்ஸ் பைபிள் டைம் என்கிற ஒரு திருமறையை படிக்கிற நேரத்தை உருவாக்கி தந்தார்கள். பிள்ளைகளும் பெற்றோர்களும் இணைந்து இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு பிள்ளைகளுக்கு இது ஆசீர்வாதமாக அமைந்தது. இந்த கிட்ஸ் பைபிள் டைம் நிகழ்விலே பங்கு பெற்ற பிள்ளைகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதிலே சொல்லப்பட்ட மனப்பாட வசனங்களை பிள்ளைகள் படித்திருக்கிறார்கள், பாடல்களை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள், வேத வசனங்களை அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மட்டுமல்ல, அங்கே ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்படுகிற ஆக்டிவிட்டி அதையெல்லாம் செய்து நிழற்படம் எடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். உங்களுடைய உற்சாகத்தை நாங்கள் மனதார பாராட்டுகிறோம். இதற்கு உதவி செய்த பெற்றோர்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டுமாக இந்த கிட்ஸ் பைபிள் டைம் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி வடிவமைத்து கொடுத்த ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள் அனைவருக்கும், அவர்களோடு கூட இணைந்து பணியாற்றின வாலிப பிள்ளைகள், தம்பி தங்கைகள் அனைவருக்கும், தன்னார்வ தொண்டர்களுக்கும், ஒலி ஒளி அனைத்தும் அமைத்து பதிவு செய்து கொடுத்த சகோதரர்களுக்கும் நன்றிகளை சேகர குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 போல நம்முடைய திருச்சபையின் மூத்த உறுப்பினரும் கிராம சபைகள் மீது அக்கறை கொண்டு பல கிராம சபைகள் கட்டித்தருவதற்கு குடும்பமாக தங்களை அர்ப்பணித்து கொண்டவருமான திரு திமத்தேயு, வயது 72, ஐயா அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். திடீரென்று ஏற்பட்ட மாரடைப்பின் காரணமாக
ஆண்டவருக்குள்ளாக அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அவருடைய உடல் மறுநாள் திங்கட்கிழமை மாலை 4 மணிக்கு வழிபாட்டோடு கூட இல்லத்திலே வழிபாட்டோடு கூட நடைபெற்று சென்ட் மேரிஸ் கல்லறை தோட்டத்திலே அடக்கம் செய்யப்பட்டது. அவருடைய குடும்பத்தினருக்காக அவருடைய ஆறுதலுக்காக நாம் ஜபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, என்னுடைய திருச்சபையின் மூத்த உறுப்பினர் திரு தீமத்தி அவர்களுக்காக அவருடைய சமத்தில் நன்றி படைக்கிறோம். நன்மை பிராலை திருச்சபையோடு கூட இணைந்து இந்த திருச்சபையின் தரிசனங்களை புரிந்து கொண்டு திருச்சபையோடு ஒத்துழைத்து பல ஆலயங்கள் கட்டுவதற்கு குடும்பமாக தங்களை அர்ப்பணித்ததை நாங்கள் நினைவு கூறுகிறோம். பல கிராம சபைகளில் அவருடைய முயற்சினாலே பொருள் உதவினாலே உருவாகியிருக்கிற கிராம ஆலய திருச்சபைகளை ஆலயங்களை நாங்கள் நன்றியோடு நினைவு கூர்ந்து அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர் அவர் கொடுத்த நல்ல வாழ்வுக்காக சாட்சிக்காக ஸ்தோத்திரம். அவர் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அன்பு பாசம் முன்மாதிரியான வாழ்க்கை விசுவாசம் எல்லாவற்றுக்காக நன்றி படைக்கிறோம். அவர்களுக்கு நீர் அளித்த நிறைவான வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பாடுகள் பல படாமல் அமைதியாக தன்னுடைய உயிரை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினீர். மீண்டுமாக அவருடைய வாழ்வுக்காக நன்றி படைக்கிறோம். உம்முடைய வருகையிலே உயிர்த்தெழுதல் நடைபெறும் அந்த நல்ல நாளிலே அந்த பரிசுத்தவான்கள் கூட்டத்தில் அவரையும் நாங்கள் காண்போம் என்கிற உயிர்த்தெழுதலை நம்பிக்கைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவரை இழந்திருக்கிற திருமதி சாந்தி திமுத்தி அவர்களுக்காக விடுதல் செய்கிறோம். ஆண்டி அவர்களை இரக்கமாய் கண்ணோக்குவீராக. நீர் அவர்களுக்கு ஆறுதலை மன சமாதானத்தை தந்திட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவருடைய மகள் திருமதி விக்டோரியா அவருடைய குடும்பத்துக்காகவும் அவருடைய மகன் திரு வின்ஸ்டன் அவர்களுடைய குடும்பத்துக்காகவும் அவருடைய சமூகத்தில் தோற்று செலுத்துகிறோம். இந்த முதல் பிள்ளைகளை இரக்கமாய் கண்ணோக்கியர்களும் உலகம் தரக்கூடாத ஆறுதலை மன சமாதான துயர்த்தலை நம்பிக்கை நீர் அவர்களுக்கு நிறைவாய் தருவீராக. உங்களுடைய வருகை மட்டும் நாங்கள் சாட்சியாக இருப்பதற்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக கொண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். பாமாலையில் 302வது பாடல், எந்த ஜீவன் இயேசுவே. இந்த பாடலின் 1, 2, 5, 6 சரணங்களை பாடி ஆண்டவரை போற்றுவோம். பாமாலை 302. Thank you.
கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, தம்பி தங்கைகளை, அன்பு குழந்தைகளை, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களை தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் தோத்திரம். இல்லங்களிலிருந்து நீங்கள் ஒவ்வொரு வழிபாட்டிலேயும் பங்கு பெறுகிறதற்காகவும் ஆண்டவரை போற்றுகிறதற்காகவும் நன்றி செலுத்துகிறேன். இந்த கொரோனா தொற்று நோய் பாதிப்பின் சூழலில் வாழ்வாதாரங்களை இழந்திருக்கிற எளிய மக்களுக்கு தனிப்பட்ட குடும்பங்களாக, திருச்சபையாக, பேராயமாக நாம் உதவிகள் பல செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்க பெற்றிருக்கிறோம். பலர் மனமோந்து நன்கொடைகளை அளித்திருக்கிறீர்கள், காணிக்கைகள் கொடுத்து தாங்கியிருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனால் பல குடும்பங்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். பொருள் வளங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் தெரிந்த திருச்சபை நியமப்படி இந்த ஞாயிறு வழிபாட்டிலே கிறிஸ்து அருளுகிற அமைதியை பகிர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். திருப்பணி என்பது கிறிஸ்து தருகிற அமைதலை பகிர்ந்து கொள்ளுகிறதாய் இருக்கிறது. மிஷன் ஆஸ் ஷேரிங் கிரைஸ்ட் பீஸ். திருப்பணி கிறிஸ்துவின் அமைதியை பகிர்தல் அல்லது கிறிஸ்து தருகிற அமைதியை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுதலே திருப்பணி. இதில் ரெண்டொரு வார்த்தைகளை நாம் முதலில் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அமைதி என்றால் என்ன, திருப்பணி என்றால் என்ன என்பதை சுருக்கமாக நாம் கவனிக்க அழைக்கப்படுகிறோம். ஒரு குறிப்பிட்ட சிறப்பான பணியை செய்வதற்கு ஒருவரிடமோ அல்லது ஒரு குழுவினரிடமோ நாம் ஒப்படைக்கிற போது அதை மிஷன் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்கிறோம். அறிவியல் அறிஞர்களோ அல்லது பல்வேறு சிறப்பு நிலையில் உள்ளவர்களோ இந்த சிறப்பான பணியை செய்கிற போது அதை மிஷன் என்கிற வார்த்தையினாலே நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் பொதுவாக சமுதாயத்தில் மிஷன் என்கிற வார்த்தை கிறிஸ்துவ திருப்பணியாளர்களோடு கூட இணைந்திருக்கிறது. சமுதாய மேம்பாட்டிற்காக அவர்கள் செய்த திருப்பணிகள் மிஷன் பணிகளாக புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆக இன்றைக்கும் திருச்சபை இந்த மிஷன் அல்லது திருப்பணிகளை தொடர்ந்து செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த திருப்பணிகளிடையே கிறிஸ்து தருகிற சமாதானத்தை நாம் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். சமாதானம் என்கிற வார்த்தை நாம் பொதுவாக சண்டை இல்லாத, போர் இல்லாத சூழல் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் இந்த சண்டை இல்லாத, போர் இல்லாத சூழல் ஆதிக்க சக்தியினுடைய வலிமையினாலும் நிலைநாட்டப்படும். உள்ள மிலிட்ரி பவர் அதிகமாக இருக்கிற நாடு தன்னுடைய வலிமையினாலே இப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை கொண்டு வரலாம். திருமறையின் அடிப்படையிலே சமாதானம் என்கிற வார்த்தையை புரிந்து கொள்கிற போது மிகவும் எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே உள்ள நல்லுறவு, த ரைட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் காட் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ், மனிதரோடும் சக மனிதரோடும் இடையே உள்ள நல்லுறவு, மனு குடும்பம் அனைத்தும் கடவுளோடும் இயற்கையோடும் பெற்றுக்கொண்டிருக்கிற நல்லுறவு, இந்த நல்லுறவை சமாதானம் அல்லது அமைதி அல்லது ஷாலோம் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்கிறோம். திருமறை இதை வலியுறுத்துகிறது. பழைய ஏற்பாடாக இருந்தாலும் புதிய ஏற்பாடாக இருந்தாலும் கடவுள் அருளுகிற இந்த நல்லுறவு சமாதான வாழ்வாக, அமைதியின் வாழ்வாக புரிந்து கொள்ளப்படுகிறது. இந்த சமாதான அமைதியின் வாழ்வுக்கு அடையாளமாக கடவுள் தம் மக்களோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். நல்லுறவின் உடன்படிக்கை இந்த சமாதானத்தை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. லேவியர் ஆகமம் 26:3-16 வசனங்கள். இந்த உடன்படிக்கையை குறித்து நாம் சிந்திக்கிற போது இந்த உடன்படிக்கையில் சமாதானம் அல்லது அமைதி முக்கிய பங்கு வகிக்கிறது. எசேக்கியேல் 37:26, எரேமியா 6:14 போன்ற வசனங்களை நாம் படிக்கிற போது இந்த சமாதானம், சமாதான வாழ்விலே இறை நீதி இருக்க வேண்டும், திரு சட்டத்திற்கு உண்மையாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய திரு சட்டத்திற்கு உண்மையாய் இருந்து இறை நீதி பின்பற்றப்பட வேண்டும். ஒருவேளை மனு குடும்பம் இறை நீதியை விட்டு சுயநலமாக வாழ்கிற போது, மற்றவர்களை ஒடுக்குகிற போது, மற்றவர்களை ஏமாற்றுகிற சூழலில் ஒரு புறத்திலே ஏமாற்றிக்கொண்டு இன்னொரு புறத்திலே சமாதானம், சமாதானம் என்று சொல்லி அறிவிப்பது
உண்மையான சமாதானம் இல்லை என்று சொல்லி தீர்க்கதரிசிகள் கடிந்து கொள்ளுகிறார்கள். அப்போ உண்மையான அமைதி ஆண்டவர் அருளுகிறார். ஏனென்றால் நியாயாதிபதிகள் 6:24 நாம் பார்க்கிறோம், God is peace, ஆண்டவரே கடவுளே சமாதானமாய் இருக்கிறார். அவர் சமாதானத்தை அருளுகிறார் என்பதை கிறிஸ்துவின் வழியாக நாம் புரிந்து கொள்கிறோம். கிறிஸ்து இவ்வுலகத்தில் வந்து நம்மோடு கூட வாழ்ந்து தம்முடைய இன்னுயிரை சிலுவை பாடுகளை சுமந்து சிலுவையிலே தந்ததின் வழியாக மனு குடும்பத்துக்கு நமக்கும் இந்த நல்லுறவை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். பாவம் செய்து கடவுளை விட்டு தூரம் போன நம்மை தம்முடைய தியாக பலியின் வழியாக ஆண்டவரோடு கூட இணைத்திருக்கிறார், ஒப்புரவாக்கியிருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவின் வழியாக நாம் அமைதியை நல்லுறவை ஆண்டவரோடு கூட பெற்றுக்கொள்கிறோம். கொலோசியர் 1:19-20 நமக்கு நினைவுபடுத்துகிறது. கிறிஸ்து அவர் கூறி அறிவித்த இறை அரசு இந்த சமாதானத்தை அமைதியின் வாழ்வை நிலைநாட்டுகிறதா இருக்கிறது, அல்லது ஆண்டவர் தொடங்கி வைத்த இறை அரசு சமாதான கூறுகளை கொண்டுள்ள ஒரு சமுதாய வாழ்வாக இருக்கிறது, அல்லது ஒரு சமத்துவ சமுதாய வாழ்வாக அமைதியின் வாழ்வை பிரதிபலிக்கிற ஒரு சமுதாயமாக அது நம்மை வழிநடத்துகிறது. மத்தேயு நற்செய்தி நூல் 5:1 ஆண்டவர் அருளுகிற மலை பிரசங்கம் ஆண்டவருடைய இறையாட்சியை நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஆண்டவருடைய இறையரசிலே ஏழைகள் பேறு பெற்றவர்களாய் இருப்பார்கள். இன்றைக்கு துயர் உருகிறவர்கள் பேறு பெற்றவர்கள், அவர்கள் ஆறுதல் பெறுவார்கள். கனி உள்ளம் கொண்டவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வார்கள். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டவர்கள் நிறைவு பெறுவார்கள். இரக்கம் உடையவர்கள் இரக்கம் பெறுவார்கள். தூய்மையான உள்ளம் கொண்டவர்கள் கடவுளை காண்பார்கள். சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்கள், அமைதியை ஏற்படுத்துகிறவர்கள் கடவுளின் பிள்ளைகள், மக்கள் என்று அழைக்கப்படுவார்கள். இந்த இறை நீதியை சமுதாய வாழ்விலே நிலைநிறுத்துவதற்காக முயற்சிகள் மேற்கொண்டு செயல்படுகிறவர்கள் துன்பப்படுகிற போது அந்த துன்பங்களின் வழியாக அவர்கள் பேற்றினை பெற்றுக்கொள்கிறார்கள். ஏனென்றால் இறை அரசு இப்படிப்பட்ட அமைதியை நிலைநாட்டுபவர்களுக்கு உரியதாய் இருக்கிறது. ஆண்டவருடைய போதனை, ஆண்டவருடைய வார்த்தைகள் இந்த அமைதியை சமுதாயத்தில் உண்டு பண்ணுகிற வார்த்தைகளாக இருக்கிறது. அவர் கற்றுத்தந்த போதனையும் அவருடைய செயல்பாடுகளும் இந்த அமைதியின் வாழ்வை உறுதிப்படுத்துகிற வண்ணம் ஆண்டவர் வெறுமனே கற்பிக்கிறவராக மட்டுமில்லாமல் தன்னுடைய வாழ்வின் செயல்களிலே காண்பிக்கிறவராகவும் அதற்காக தன்னுடைய இன்னுயிரையே கொடுத்தவராகவும் இருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவின் வழியாக நாம் உண்மையான அமைதியை சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம். இந்த சமாதானத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இன்றைக்கு படிக்கப்பட்ட திருமறை பகுதியிலிருந்து ஒரு சில கருத்துக்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்பு. இன்றைக்குரிய நிருப பாடத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். பவுலடிகளார் பிலிப்பு சபையாருக்கு எழுதின கடிதம் 4:10 நாம் இன்றைக்கு படித்திருக்கிறோம். இதிலிருந்து ஒரு சில கருத்துக்களை நான் விரைவாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த கடிதத்தை எழுதுகிற போது பவுலடிகளார் ரோம் நகரில் சிறையில் இருக்கிறார். இன்றைக்கு லாக்டவுன் என்ற ஊரடங்கில் நாம் இல்லங்களில் இருக்கிறதை போல அவர் சிறையிருப்பில் இருக்கிறார். அவருக்கு வெளியில் செல்லுகிற வாய்ப்புகள் இல்லை.
அந்த தனிமைப்படுத்தப்படுகிற சூழலில் மன உளைச்சலும் மன அழுத்தமும் கண்டிப்பாக அவருக்கு இருந்திருக்க வேண்டும். அப்படி அவர் சிறையில் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற சூழலை குறித்து பிலிப்பு சபையார் கேள்விப்படுகிறார்கள். அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவர்கள் முயற்சி மேற்கொள்கிறார்கள். பிலிப்பு திருச்சபையின் சார்பாக எபாப்ராத்துவை அவர்கள் அனுப்புகிறார்கள். அவர் சென்று பவுல அடிகளாரை சந்திப்பதற்குள் ஓராண்டு அவர் சிறையில் கழிக்க வேண்டியிருக்கிறார். அப்படி அவர் சந்திக்கிற போது அவர் அளித்த அந்த உதவிகளை பவுல அடிகளார் பெற்றுக்கொண்டு பிலிப்பு சபையாருக்கு நன்றி சொல்லுகிறார். அவருடைய அன்பை அவர் ஏற்றுக்கொண்டு அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். அவருடைய விசுவாச வாழ்வை குறித்து பாராட்டி பேசுகிறார். அதே நேரத்தில் பிலிப்பி சபையிலே இருக்கிற சூழலை அதில் இருக்கிற இடர்பாடுகளை கேள்விப்பட்டு அந்த குறைகளை நீக்கும் வண்ணம் ஆண்டவர் அருளுகிற அமைதியை பெற்று அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கடிதத்தின் வழியாக அவர் தம்முடைய கருத்துக்களை அறவுரைகளை எழுதி தருகிறார். முதலாவதாக இரண்டாம் வசனத்தை படிக்கிற போது திருச்சபையிலே ஒற்றுமையிலே குறைவு இருக்கிறதை அவர் சுட்டி காட்டுகிறார். பெயர் சொல்லி பதிவு செய்கிற அளவுக்கு பெயர் பெற்ற ரெண்டு பெண்கள் பவுலடிகளாரோடு இணைந்து திருப்பணி ஆற்றினவர்கள். அவருடைய வார்த்தைகளின்படி பார்த்தால் ஜீவ புத்தகத்திலே அவர்களுக்கு பெயர் பதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவு ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்து செயல்பட்டவர்கள். இன்றைக்கு அவர்கள் ஒருவருக்கொருவர் மன வேறுபாட்டினாலே திருச்சபையில் ஒற்றுமை குலைச்சல் இருப்பதற்கு காரணமாய் மாறியிருக்கிறார்கள். இந்த சூழலில் அவர் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், நீங்கள் ஒரு மனதோடு இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். கிறிஸ்துவுக்குள் ஒரு மனதோடு இருக்க வேண்டும் என்று பவுலடிகளார் அழைக்கிறார். பி லைக் மைண்டட் இன் த லார்ட். ஆண்டவரோடு கூட ஒரு மனதோடு இருக்க அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை நாம் பக்தியுள்ளவர்களாக வழிபாட்டில் பங்கு பெறுகிறவர்களாக ஆண்டவருடைய வார்த்தைகளை படித்து தியானம் செய்கிறவர்களாக ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். அதே வேளையில் மற்றவர்களோடு நமக்கு உள்ள உறவு எப்படி இருக்கிறது? குடும்பத்தில், திருச்சபையில், சமுதாயத்தில் நம்முடைய வார்த்தைகளும் செயல்களும் சமாதானத்தை அமைதியை காண்பிக்கிறவையாய் இருக்கிறதா? ஏயோதியாவும் சிந்திக்காவும் ஊழியக்காரிகளாக இருந்தும் ஒருவர் ஒருவர் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் பிரச்சனையோடு கூட இருக்கிறார்கள். அது நிமித்தம் ஒருமைப்பாடு அங்கே குறைவுபட்டு போயிருக்கிறது. திருச்சபையின் ஒருமைப்பாடு முக்கியம். ஆகவே நாம் நமது பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். குவாரலிங் கிறிஸ்டியன்ஸ் மஸ்ட் ரெஸ்டோர் த பீஸ். இன்றைக்கு திருச்சபையிலே சமாதான குறைவுக்கு காரணமாக இருக்கிறவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அமைதியை சமாதானத்தை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் மனம் மாறி ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை பற்றி மற்றவர்கள் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறார்கள்? அவரா என்று சொல்லுகிற அளவுக்கு நாம் இருக்கிறோமா? அல்லது நம்முடைய பெயர் சொல்லுகிற போது மற்றவர்களுக்கு சமாதானத்தை ஏற்படுத்துகிறவர் அல்லது சமாதானத்தை குறைக்கிறவர் என்று எப்படி புரிந்து கொள்ளப்படுகிறோம்? ஆனால் திருமறை சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி நமக்கு நினைவுபடுத்துகிறது. இந்த அமைதியை ஏற்படுத்த வேண்டுமானால் மூன்றாம் வசனத்தில் அவர்கள் ஒருவருக்கொருவர் இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ள இயலாது. ஆகவே உண்மையான விசுவாசிகள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பவுலடிகளார் கேட்கிறார். அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொல்லி அவர்களை கேட்டுக்கொள்கிறார். ஒருவேளை திருச்சபையில் ஒருமைப்பாடு குலைச்சல் ஏற்படுகிற போது விசுவாசிகள் அல்லது திருப்பணியினுடைய பொறுப்பாளர்கள் இந்த அமைதி சூழல் திரும்புவதற்கு
சமாதானம் ஏற்படுவதற்கு வேண்டிய முயற்சிகளை மேற்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த ஒப்புரு ஆதல் அல்லது ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு மனமொத்து போதல் ஒரு கடினமான காரியமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் மற்றவருடைய கருத்துக்களை நாம் கேட்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். மட்டுமன்றி தவறு நம் பக்கத்தில் இருக்குமானால் மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த மன்னிப்பு கேட்பது ஒரு மன உளைச்சலை கூட தருகிறதா இருக்கிறது. ஆனால் பாதிப்பை ஏற்படுத்தியவர் மன்னிப்பு கேட்க வேண்டும், பாதிக்கப்பட்டவர் மன்னிப்பை வழங்க வேண்டும். ஆகவே இது ஒரு கடினமான ப்ராசஸ்ஸாக இருக்கிறது. ஆனால் இவைகளின் மத்தியிலே நாம் இதை செய்ய அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம் ஒரு மனதோடு இருக்க அழைக்கப்படுகிறோம். எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் இடர்பாடுகளையும் நாம் களைந்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒரு மனதோடு வாழ அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக 4வது வசனத்தில் இது எல்லாருக்கும் மனப்பாடமாய் தெரிந்த வசனம், எல்லாரும் விரும்புகிற ஒரு வசனம். ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள், மீண்டும் கூறுகிறேன் மகிழுங்கள், சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று பவுலடிகளார் திருச்சபையாரை நினைவுபடுத்துகிறார். ரோம பேரரசால் 1வது நூற்றாண்டு திருச்சபையாருக்கு பல இன்னல்கள், துன்புறுத்தல்கள் இருந்தது. ஆதி திருச்சபை பாடுபடுகிற திருச்சபையாக இருந்தது. கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுனாலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்ததினாலே அவர்கள் பேரரசனுடைய துன்புறுத்தல்களுக்கு ஆளாக வேண்டியிருந்தது. ஒரு புறத்தில் பர்சக்யூஷன், பாடுபடுகிற திருச்சபை, இன்னொரு புறத்தில் கிறிஸ்துவை அறியாதவர்களால் வருகிற எதிர்ப்புகள். மட்டுமன்றி யூதர்களால் வருகிற இடர்பாடுகள். நீங்கள் மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் 1வது யூத சமயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு பின்னால் தான் உங்களுக்கு மீட்பு கிடைக்கும் என்று சொல்லுகிற தவறான போதனை, இதனால் வருகிற இடர்பாடுகள். இந்த சூழலில், மன அழுத்தமான தருகிற பிரச்சனைகள் இருக்கிற சூழலில் பவுல் அடிகளார் மக்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் சந்தோஷமாக இருங்கள், இந்த பிரச்சனைகளினுடைய எந்த சமயங்களிலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள். மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி என்று சொல்லி பவுல் வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமான அப்போஸ்தலர் 16:25-28 நினைவுபடுத்தி பார்க்கும்போது, பிலிப்பு நகருக்கு முதலாக பவுல் முதன்முறை தூதரை பயணம் செல்கிற போது பவுலும் சீலாவும் கைது செய்யப்படுகிறார்கள். அவர்கள் வதைக்கப்பட்டு சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள். சிறையிலே அவர்கள் கொடுமைகளை அனுபவித்து கொண்டிருக்கிற வேளையில் ஆண்டவருக்காக புகழ் பாடல்களை பாடுகிறார்கள், வேண்டுகிறார்கள். பாடுகளினூடே ஆண்டவரை புகழ்ந்து பாடியவர் பவுல் அல்லவா? ஆகவே துன்பங்களினூடேயும் பிரச்சனைகளினூடேயும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஆண்டவர் தருகிற மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்க முடியும் என்று பவுல் அடிகளார் அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறார். இப்போதும் ரோம் நகர் சிறையிலே தனிமைப்பட்டிருக்கிறார். மன உளைச்சல் அழுத்தம் இருக்கிற ஒரு சூழலில் பேரரசர் அவரை விசாரிக்க வேண்டும். அவருக்கு நீதி கிடைக்குமோ, விடுதலை கிடைக்குமோ கிடைக்காதோ என்று தெரியாது. ஒருவேளை அவர் விடுவிக்கப்படலாம் அல்லது தண்டிக்கப்படலாம். இப்படிப்பட்ட சூழலிலும் மன அமைதி பெற்றவராய் அவர் மற்றவர்கள் மன அமைதியோடு வாழ்வதற்கு உரிய அறவுரைகளை தருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒருவேளை நாம் விசுவாசத்தில் நிலை பெற்றவர்கள், விசுவாசிகள் என்று சொல்லுகிற போது எந்த சூழலிலும் சமாதானம் உடையவர்களாய் மன அமைதி உடையவர்களாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். நாம் தன்னில் தாமே மன அமைதி கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். மற்றவர்களோடு கூட சமாதானமாக இருக்க பழகி கொள்ள வேண்டும். சூழல்கள் எப்படி இருந்தாலும் அந்த சூழல்களின் மத்தியில் மன அமைதியோடு கூட வாழ பழகி கொள்ள அழைக்கப்படுகிறோம். அதற்கு உதவியாக சில குணங்கள் இருந்தால் நல்லது என்று சொல்லி பவுல் அடிகளார் அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறார். ஒருவேளை திருச்சபையில் குடும்பங்களிலே இந்த அமைதியான சூழல் தொடர வேண்டுமானால் இந்த குணங்கள் உங்களிடத்தில் இருந்தால் நலமாக இருக்கும். அதில் 1வது ஒரு குணம், கனிந்த உள்ளம். கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். கனிந்த உள்ளம், உங்களுடைய கனிவான உள்ளம் எல்லாருக்கும் தெரியட்டும்.
இந்த கனிவான உள்ளம் ஆண்டவரிடத்திலே இருந்தது அல்லது கனிவான உள்ளம் கொண்டவராக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் ஒருமுறை பாவம் செய்தாள் என்று சொல்லி ஒரு பெண்ணை அவரிடத்திலே அழைத்து வருகிறார்கள் மோசேயினுடைய திரு சட்டத்தின்படி அவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இயேசுவானவர் அப்படிப்பட்ட தீர்ப்பை வழங்குவார் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் இயேசுவானவரோ குற்றம் செய்யாதவர் முதலில் கல்லெறியுங்கள் என்று சொல்லுகிறார் யாரும் அவரை தண்டனை தீர்க்காமல் சென்று விடுகிறார்கள் இயேசு ஆண்டவரும் அந்த பெண்ணை மன்னித்து இனி புது வாழ்வு இனி பாவம் செய்யாதே ஒரு புது வாழ்வை தொடங்கு என்று சொல்லி அனுப்புகிறார் இந்த உள்ளத்தை நாம் கனிவான உள்ளம் என்று புரிந்து கொள்ளலாம் சட்டத்தின்படி தண்டனை அல்ல சட்டத்தையும் தாண்டி மனித நேயத்தின்படி ஒருவருக்கு புது வாழ்வு தருகிற உள்ளம் கொண்டவராக இயேசு இருந்தார் ஏன் நாம் கனிந்த உள்ளம் கொண்டவராக இருக்க வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார் நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற காலம் கொஞ்ச காலம் ஆண்டவர் சீக்கிரத்தில் வருவார் ஆண்டவருடைய வருகை விரைவாக இருக்கிறபடியினால் நாம் இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் வாழ்கிறபடியினால் இந்த கொஞ்ச காலத்திலே மற்றவரோடு கூட நல்லுறவு கொண்டவர்களாய் சமாதானம் உள்ளவர்களாய் வாழ அழைக்கப்படுகிறோம் ஆறாம் வசனத்தில் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார் ஒருவேளை சமாதான குலைச்சலுக்கு இந்த கவலை ஒரு தடையாய் இருக்கிறது காரணம் இல்லாமல் கவலைப்படுகிறது எதையாவது நினைத்து கொண்டு கவலைப்படுகிறது இது நல்லதல்ல ஒருவேளை சில காரியங்களுக்காக உண்மையாக நாம் கவலைப்பட வேண்டி இருக்கிறது உண்மையாக கவலைப்பட வேண்டிய காரணங்கள் இருப்பினும் ஏமாற்றங்கள் தோல்விகள் இருப்பினும் கவலை கொள்வதற்கு பதிலாக பவுலப்போஸ்தலன் வேறு ஒரு வழியை சொல்லித் தருகிறார் நீங்கள் கவலைப்படாதிருங்கள் மாறாக ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் இறைவேண்டல் செய்யுங்கள் இறைவேண்டல் செய்யுங்கள் இந்த இறைவேண்டலை செய்யும் பொழுதும் எப்படி சொல்றாருன்னா நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு இவைகளின் வழியாக ஆண்டவரிடத்திலே தெரியப்படுத்துங்கள் நாம் எல்லாவற்றுக்காகவும் ஜெபிக்க பழகிக்கொள்ள வேண்டும் உள்ள நாம் முதல்ல ஜெபம் பண்ணும்போது நம்முடைய ஜபங்கள் எப்படி இருக்கும் என்றால் ஆண்டவர் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் கடவுளை இதை கொடுங்க அதை கொடுங்க என்று சொல்லி நாம் கேட்டுக்கொண்டிருப்போம் உள்ள ரெண்டாவது நிலைக்கு செல்லுகிற போது எனக்கு வேண்டும் வேண்டும் என்று கேட்கிறதற்கு மாறாக எனக்கு இதெல்லாம் வேண்டாம் இவைகளிலிருந்து நான் தப்பித்து கொள்ள வேண்டும் இவைகள் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி நாம் ஜபிக்கிறோம் ஆனால் ஒரு மூன்றாவது நிலைக்கு செல்லுகிற போது எப்படிப்பட்ட சூழலிலும் ஆண்டவர் எனக்கு இவைகளெல்லாம் செய்திருக்கிறார் என்று நன்மைகளை கணக்கிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல பழகிக் கொள்ளுகிறோம் ஒருவேளை இந்த மூன்றாம் நிலை ஜபத்தை தான் பவுல் அடிகளார் மக்களுக்கு நினைவுபடுத்துகிறார் எந்த சமயத்திலும் சூழலிலும் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜபிக்க பழகிக் கொள்ளுங்கள் உங்களுடைய மன்றாட்டுகளை தோத்திரத்தோடு கூட ஜபத்தினால் ஏறிடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அமைதி கிடைக்கும் உள்ள கவலைப்படுவதற்கு பதிலாக நன்றி சொல்லி ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற போது ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை அமைதியை தருகிறார் இந்த இறை அமைதி உங்கள் உள்ளத்தை மனதை பாதுகாக்கும் 8-9 வசனத்தில் அப்படிதான் 7-வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும் ஒருவேளை நாம் புரிந்து கொள்ள முடியாத சூழலில் அது இருந்தாலும் ஆண்டவர் அருளுகிற அமைதி சமாதானம் நம்முடைய மனதை உள்ளத்தை பாதுகாக்கும் இந்த அமைதியை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம் இந்த அமைதியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய மனது அதற்கு ஏற்றபடி இருந்தால் நலமாக இருக்கும் நம் மனது சரியானவைகளில் இருத்தல் வேண்டும் த ரைட் பிளேஸ் டு புட் அவர் மைண்ட்ஸ் சரியான இடத்தில் நம்முடைய மனது இருக்க வேண்டும் எதிர்மறையாக அல்ல எதிர்மறையான காரியங்களில் அல்ல மாறாக நேர்மறையான எண்ணங்கள் நமக்கு தேவை
Idle mind is devil's workshop என்கிற பழமொழி நமக்கு தெரியும். என் மனது சுத்தமாக இருக்கிறது, என் மனசில் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறதுல ஒரு புறத்தில் சரியாக தெரிந்தால் இன்னொரு புறத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறது. என்னுடைய மனசை நான் தூய்மையாக கழுவி சுத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்றால் அப்படியே காலியாக வைத்து கொண்டிருக்கிற மாதிரி டூ லெட் போர்டு போட்டு வைக்க முடியாது. மாறாக அந்த சுத்தமான மனதில் நல்லவைகளை நாம் வைத்து பழகி கொள்ள வேண்டும். அதில் நேர்மையான சிந்தனைகள் இந்த மனதில் இருக்க வேண்டும். ஆண்டவர் கை கழுவாமல் சாப்பிட்ட சீடர்களை குறித்து வந்த பிரச்சனையின் போது சொல்கிறாரு, உள்ளத்திலிருந்து தான் தீய எண்ணங்கள் வருகிறது. ஆகவே உள்ளத்தை தூய்மையாக வைத்து கொள்ள பழகி கொள்ள வேண்டும் என்று அவர் கற்றுத்தருகிறார். சிந்தனைகள் தான் செயல்வடிவம் பெறுகிறது. இந்த செயல்கள்தான் நன்மையாக அல்லது மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கிற செயலாக மாறுகிறது. நம்முடைய செயல்கள் மற்றவருக்கு நன்மையும் பயக்கலாம், துன்பத்தையும் வருவிக்கலாம். நம்முடைய செயல்கள் நன்மை பயக்கிறவையாக இருக்க வேண்டுமானால் நம்முடைய சிந்தனைகள் நற்காரியங்களை விளைவிக்கிற சிந்தனைகளாக இருக்க வேண்டும். அதற்கு நம்முடைய மனதை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும், நேர்மறையான சிந்தனைகளை வைத்து கொள்ள வேண்டும். ரோமர் 12:2 பவுல் சொல்வார், உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பெற்று மாற்றம் அடைவதாக. உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பெற்று மாற்றம் அடைவதாக. இந்த மாற்றம் கொண்ட உள்ளம் நமக்கு தேவை. ஆகவே பவுலடிகளார், உங்கள் உள்ளத்தை மனதை பாதுகாத்துக் கொள்வதற்கு நேர்மறையான சிந்தனைகள் தேவை, மனதை நல்ல நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நமக்கு அறிவுறுத்துகிறார். அதை அவர் இப்படி சொல்லுகிறார், சகோதர சகோதரிகளே, உண்மையானவைகள் எவைகளையோ அவைகளை உங்கள் உள்ளத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுவதற்குரியவை எவையோ, நற்பண்பு உடையவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ, அவற்றைய மனதில் நிறுத்துங்கள். நல்லவைகள் எல்லாவற்றையும் மனதிலே இருத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுது நமக்கும் மன அமைதி கிடைக்கும், நம்மாலே மற்றவர்களுக்கும் மன அமைதி கிடைக்கும். ரோமர் 12:18 அவர் இப்படி சொல்கிறார், ஏலமானால் உங்களால் முடிந்தவரை எல்லாரோடும் நல்லுறவு கொண்டு வாழ பழகுங்கள். எல்லாரோடும் அமைதியாக சமாதானமாக இருங்கள். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே நாம் சமாதானத்தை குறித்து புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த சமாதானம் என்பது கடவுளுக்கும் நமக்கும் இடையே இருக்கிற நல்லுறவை குறிக்கிறது. நமக்கும் மற்ற மனிதருக்கும், நமக்கும் படைப்பனைத்திற்கும் இடையே இருக்கிற நல்லுறவை குறிக்கிறது. சமாதான வாழ்வு என்பது நல்லுறவினால் வருகிற வாழ்வாக இருக்கிறது. இந்த நல்லுறவை பெற்றிருக்கிற வாழ்வை வாழ வேண்டுமானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்த இறையரசின் தகவுகளை நாம் பின்பற்ற அழைக்கப்படுகிறோம். ஆதிக்க சக்திகளினாலே சமாதானத்தை அமைதியை தர இயலாது. நல்லுறவுகளை வளர்த்து கொள்வதன் மூலமாக நாம் அமைதியான சூழலை உருவாக்கி கொள்ள முடியும். அல்லது ஆண்டவர் நம்முடைய மனங்களையும் சமுதாயத்தையும் ஆளுகிற போது அவருடைய வார்த்தைகளின் வழியாக நாம் சரி செய்யப்பட்டு இந்த சமத்துவ சமுதாயம் என்னும் இறையரசை படைப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளலாம். அதற்கு உதவியாக நீங்கள் வாழ்கிற போது ஒரு மனதோடு இருங்கள். மற்றவர்களோடு கூட இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருவர் ஒருவர் மன்னியுங்கள். ஒரு மனதோடு வாழ பழகிக் கொள்ளுங்கள். எந்த சூழலிலும் மன அமைதியோடு இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். எந்த நிலைமையிலும் மனநிறைவோடு இருக்க கற்றுக்கொள்வதற்கு பவுலடிகளே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். எந்த நிலைமையிலும் மனரமியமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன் என்று அவர் பின்னால் சொல்லுகிறார். 11 பிலிப்பியர் 4:11, எனக்கு ஏனெனில் எந்த நிலைமையிலும் மனநிறைவோடு இருக்க கற்றுக்கொண்டுள்ளேன். அவருடைய வாழ்வின் ஏற்றத்தாழ்வுகளிலே, துன்ப சூழல்களிலே, இருக்கிற நிலைமையில, இல்லாத நிலைமையில, எல்லா நிலைமையிலும் மன அமைதியோடு வாழ பழகிக்கொண்டேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஒருவேளை
உண்மையான பக்தி எப்படிப்பட்ட ஒரு 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 ஆன்மீக உயர்வுக்கு நம்மை கொண்டு செல்ல வேண்டும், ஆன்மீக முதுமைக்கு முதிர்ச்சிக்கு நம்மை அழைத்து செல்ல வேண்டும். நம்மை சுற்றியுள்ள சூழல்கள் நம்மை கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக எந்த சூழலிலும் நாம் மன அமைதியோடு வாழ கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். அப்படி வாழ பழகிக்கொள்வதற்கு நம்முடைய உள்ளம் கனிந்த உள்ளமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவிடம் இருந்த அதே கனிந்த உள்ளம் நம்மிடத்திலும் இருக்க வேண்டும். நாம் எந்த சூழலிலும் கவலைப்படுவதற்கு பதிலாக மன அமைதியை பெற்றுக்கொள்ளும் வண்ணமாக ஆண்டவரிடத்திலே நன்றி சொல்லி ஜெபிக்கிறதை பழகிக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரிடத்திலே நாம் நன்றி அறிதலான உள்ளத்தோடு ஜெபிக்கிற போது ஆண்டவர் ஒருவேளை இந்த உலகத்தில் நாம் பெற்றுக்கொள்ள முடியாத அமைதியை சமாதானத்தை நம்முடைய உள்ளத்தில் நமக்கு நிறைவாய் தருவார். அதற்கு நாம் நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக நேர்மையான சிந்தனைகள் நன்மை பயக்கும் சிந்தனைகளை வைத்து பழகி கொள்ளுகிற போது நம்பழியாக ஆண்டவர் இவ்வுலகத்திற்கு மன அமைதியை தருகிற கருவிகளாக பயன்படுத்துவார். ஒருவேளை இந்த நாம் பெற்றுக்கொண்ட இந்த சமாதானத்தை அமைதியை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். திருச்சபையாக குடும்பமாக கிறிஸ்து தருகிற அமைதியை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்வோம். ஆண்டவர் நமக்கு துணை செய்வாராக. ஆமீன். மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். கீர்த்தனையிலே 108வது பாடல், விசுவாசியின் காதில் பட இயேசு என்ற நாமம். இந்த பாடலின் முதலாம் இரண்டாம் மற்றும் ஐந்தாம் சரணங்களை பாடி ஆண்டவரை விசுவாசத்தோடு துதிப்போம்.
உங்கள் பாவங்களை நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கட்டளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய தூய வழியிலே நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் உங்கள் விசுவாசத்தோடு இணைந்து சர்வ வளமுள்ள கடவுளை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்யுங்கள். சர்வ வளமுள்ள கடவுளே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவரீருடைய நீதியுள்ள உக்கிர கோபாக்கின் எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உம்முடைய தெய்வீய மகத்துக்கு வந்து விரோதமாய் அகங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களால் சுமக்கப்படாத பாரம் எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாக. நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுது உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டருளும். உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு தமிழத்திற்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த ரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரம தந்தை ஆகிய கடவுள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்த நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவர்களை விடுதலையாக்கி சகல நன்மையில் நம்மை உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தமிழத்தில் உண்மையாக மறந்துடுமுறை யாவருக்கும் நமது இரட்சகராக கிறிஸ்து திருவிழம் பற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள், பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராகிய கடவுளுக்கு தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாய் இருக்கிறது. ஜபம் செய்வோம். பரமண்டலங்கள் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமணத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்னுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமேன். அன்பின் ஆண்டவரே, இப்பொழுது உடைய திரு சமூகத்தில் நன்றி அறிதலான உள்ளத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய அருள் கிருபை, அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்வில் நீர் பாராட்டின அனைத்து கிருபைகள், உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகள் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றுக்காகவும் நாங்கள் உமக்கு மனதார துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இம்மட்டும் எங்களை வழிநடத்தினது போல தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறோம். குறிப்பாக உலகம் முழுவதும் இந்த கொடிய தொற்று வியாதியினால் ஏற்பட்ட பாதிப்புகள் மனு குடும்பத்தை அழித்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் வாழ்க்கை இழந்தவர்களுக்காக, அவருடைய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை இழந்த குடும்பங்களுக்காக, அன்பானவர்களுக்காக விடுதல் செய்கிறோம். நீர் அவர்களை ஆற்றி தேற்றுவீராக. இப்பொழுதும் இந்த தொற்று வியாதியினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இரக்கம் பாராட்டுவீராக. அன்பின் நல்ல ஆண்டவரே, அவர்கள் குணமடைந்து இல்லங்களுக்கு திரும்ப அருள் தாரும். இந்த தொற்று நோய் மேலும் பரவாதபடிக்கு, இந்த கொரோனா என்கிற வைரஸ் மனு குடும்பத்தை விட்டு ஒழிய ஆண்டவர் உம்முடைய ஆற்றலை அனுப்பித்தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த இக்கட்டான சூழலில் தன்னலம் இல்லாமல் பணி செய்து கொண்டிருக்கிற மருத்துவர்களுக்காக, அவர்களுக்கு உதவி செய்கிற அனைத்து பணியாளர்களுக்காக, சமுதாய வாழ்விலே மனித நேயத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற தூய்மை பணியாளர்களுக்காக, காவல்துறையினருக்காக விடுதல் செய்கிறோம், நன்றி படைக்கிறோம். தொடர்ந்து நீர் அவர்களை வழிநடத்தும். இந்த சூழலில் ஆளுகை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானத்தை நீர் அவர்களுக்கு தந்து அவர்கள் வழியாக ஆண்டவரே குணம் பெற்றுக்கொள்வதற்கு உரிய
சூழல்கள் ஏற்பட கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம். திருச்சபைக்காக ஸ்தோத்திர செலுத்துகிறோம். உலகம் முழுவதும் உள்ள திருச்சபை இந்த சூழலில் செய்கிற திருப்பணிகளுக்காக நன்றி படைக்கிறோம். இந்தியாவிலேயும் செய்யப்படுகிற திருப்பணிகளுக்காக ஸ்தோத்திர செலுத்துகிறோம். திருச்சபையின் தலைவர்களை இரக்கமாய் கண்ணோக்கி வீராக, அவர்களுடைய கருவிகளாய் பயன்படுத்தி வீராக. குறிப்பாக தனித திருச்சபை சென்னை பேராயத்தினுடைய பேராயர் அவர்களுக்காக, குடும்பத்திற்காக, பேராய அலுவலர்களுக்காக, அனைத்து ஆயர்களுக்காக, மிஷினரிகளுக்காக, நற்செய்தி பணியாளர்கள், கிராம சபைகளை கவனிக்கிற சபை ஊழியர்கள், அருளுரைஞர்கள், நகர திருச்சபைகளிலே உதவி செய்கிற உதவியாளர்கள், ஆலயத்தில் பணியாற்றுகிற ஆலய பணியாளர்கள், தோட்ட பணியாளர்கள், எல்லாருக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். இந்த சூழலில் ஒவ்வொருவரும் செய்கிற நல்ல பணிகளை தொடர்ந்து ஆசீர்வாத தருளும். குறிப்பாக மற்றவர்கள் வறுமையிலே வாடுகிற போது, உடவிழந்து தவிக்கிற போது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற நல்லுள்ளங்களை திருச்சபை குடும்பங்களுக்கு தந்திருக்கிறீர். அவர்கள் மனமோந்து நன்கொடைகள் அளித்து அதன் வழியாக ஏழை எளிய மக்களை தாங்குகிறதற்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் இந்த நற்பணியில் நிலைத்திருக்க அருள் தாரும். மற்றுமின்றி நீர் நீர் அளிக்கிற அமைதியை பெற்றவர்களாக, உம்மோடும் சக மனிதரோடும் நல்லுறவு கொண்டவர்களாக இந்த உலகத்தை நாங்கள் இறையரசாக வலுப்படுத்துவதற்கு எங்களை தாழ்த்தி இந்த திருப்பணிக்கு அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரை நீர் பயன்படுத்தும், வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் பிதாவே, ஆமீன். தெரிய கடவுளை போற்றுவோம். உன்னதத்தில் இருக்கிற கடவுளுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனிதர் மேல் பிரியம் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கு வல்ல பிதாவாகிய கடவுளே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமையின் நிமித்தம் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பிரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து திருக்கிற தேவாட்டுக்குட்டி எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து திருக்கிறவரே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து திருக்கிறவரே எங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பார்சில் விற்றிருக்கிறவரே எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், கிறிஸ்துவே தேவரே, ஒருவரே பரிசுத்தாவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான கடவுளுடைய சமாதானம் உங்களோடு கூட இருந்து, நீங்கள் கடவுளையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய ஆதி இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கிடவது பிதா, குமாரன், பரிசுத்தாயமாகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களுக்குள்ளே இருந்து உங்களோடைய நிலைத்திருக்க கிடவது. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு செல்ல கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமீன். மாசமாதானம் தங்கும் கர்த்தா.
கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம்.